நினைச்சு பாருங்க, குழந்தைய காப்பாத்த முடியாதுங்கிறாங்க. பாருப்பா காப்பாத்த முடியாது, செத்துருவா. எம்டிகிட்ட பேசுறோம், அவங்க இருந்துகிட்டு இருங்க நாங்க சொல்றோம், இருங்க நாங்க சொல்றோம்ட்டே இருக்காங்க. யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணல. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்து நான் செத்துறேன், நான் வாழணும்னு நினைக்கல, என்ன கொண்டு போய் எங்க வீட்ல விட்டுருங்க, நான் வீட்லயே செத்துறேன் அப்படின்னு சொல்றேன். எங்க அம்மா விஷயம் சொல்லணும்னா, எனக்கு கொரோனா பத்தி எந்த ஒரு அதிகமான நாலேஜுமே இல்லவே இல்லை. அந்த செகண்ட் கொரோனா இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும்ங்கிற நாலேஜே இல்லை. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. த்ரோட் பெயின் இருக்கு, சரி அது சளி இருக்கறதுனால வருதாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். இவர் வந்து எதுவுமே இந்த செய்தி சேனல் இந்த ஸ்டேட்டஸ் கிட்ட எதுவுமே இருந்தாலுமே பார்க்க விட மாட்டாரு, எதுவுமே பண்ண விட மாட்டாரு. அப்புறமேட்டு எங்க அம்மா வந்து நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் கன்சிவா இருக்கேன், நான் ஆசையே எதுவுமே சாப்பிடவே இல்லை, அரிசி கஞ்சி மட்டும்தான் சாப்பிட்டேன். அந்த டைம்ல அம்மா அரிசி கஞ்சி குடுக்கறாங்க, ஒரு டம்ளர் இவ்வளோ இவ்வளவு டம்ளர் அப்படின்னா வீட்லயே இதெல்லாம் நடக்குது, இவ்வளவு டம்ளர்ல இவ்வளவுதான் சாப்பிட முடியும், இவ்வளவுதான் சாப்பிட முடியும். அப்புறம் குடிச்சிட்டு ஒரு டூ டேஸ் இப்படியே போய்கிட்டே இருந்தது. நாங்க வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சேலம்ல வந்து அம்மனின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, பெரிய ஹாஸ்பிட்டல் அது, அம்மனின்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல். சேலம்ல இருக்க எல்லா பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு வந்து டீ வாங்கிட்டு வந்து குடுத்திருந்தாங்க, எனக்கு ஒரு டேஸ்ட் தெரியவே இல்ல. அம்மா இது உனக்கு தெரியுதா பாரு, இவர்ட்ட குடுத்து எங்க தெரியுதா பாருங்க, இவர் டீ குடிக்கிற பழக்கமே தெரியல, அதனால இவரு எனக்கு எந்த டேஸ்டுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்ல இல்ல சரினா அப்படிதான் இப்படிதாங்கறாங்க, சரியா போய்டும் அப்படி இப்படின்னு சொல்றோம். அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா, எட்டாம் மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுலயே வந்து வாந்தி ப்ளீடிங் ஆகுது, பிளட் வாமிட், ரத்தமா வந்து எடுக்கறாங்க, பிளட் வாமிட் வந்துச்சு. ஏன்னா அங்க எல்லாம் எரியுது தொண்டையெல்லாம், அது புண்ணாகி இல்ல வாமிட் வந்து பிளட்டாவே வந்துச்சு. உள்ள இது இன்டேக் பண்ண முடியல, இன்டேக் பண்ண முடியல, என்னால ஒரு தண்ணி கூட குடிக்கவே முடியல. கெஞ்சறாங்க அம்மா, இது குடிக்கணு குடிக்கணு, ஒண்ணு இல்லாம உடம்பு வீணா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்லயே வந்து எனக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. நாங்க வந்து சேலம் ரெகுலரா பாக்குற ஹாஸ்பிட்டல் வந்து அப்ப கொரோனா வாடா மாத்திட்டே இருந்தாங்க. நாங்க பாசிட்டிவ்னு வந்திருக்குங்க அப்படின்னு சொல்ல, அம்மா எதுல என்ன கிட்ட சொல்ற அப்படின்னு. ஆமாங்க பாசிட்டிவ்னு வந்து இவகிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்லவே இல்லை, யாருமே கொரோனா வந்தது இவளுக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டு வந்து என்னாச்சு அப்படின்னா, உடனே இவர் வந்து அம்மாட்ட சொல்லதும், அம்மாவும் அப்பாவும், அம்மா வந்து அப்பாட்ட சொல்லிட்டாங்க, அப்பாவும் அம்மாவும் என்ன வந்து பார்த்தாங்க. நாங்க வந்து ரெண்டு வீடு இருக்கு எங்களுக்கு, நம்ம என்ன இருந்தேன் தனியா, அப்பவே தனியா இருந்தேன். அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க, நான் கேட்கற அப்படி திமிரா, என்னாச்சு சொல்லுங்க, எனக்கு கொரோனா தானே எனக்கு தெரியும், நீங்க அப்படியே பம்பிட்டே இருக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு கொரோனா தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். அப்பெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சித்திரவன் தானே அப்பெல்லாம் நான் எங்க அம்மாட்ட சொல்றேன். எங்க அம்மா வந்து அப்படிலாம் இல்ல கண்ணு அப்படிலாம் இல்ல சொல்லி எங்க அம்மா அழுதாங்க ரொம்ப. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது இப்ப நினைச்சா கூட ஒரு மாதிரியா இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி நாங்க ஹாஸ்பிட்டல் போலாம், உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், இப்படியே வச்சிருக்க கூடாது, யாருக்காவது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அம்மனி ஹாஸ்பிட்டலுக்கே போறோம். இதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மனி ஹாஸ்பிட்டல் போறோம், எல்லாமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுங்க, அதாவது காவேரி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், தரன் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், சேலம்ல இது வந்து ரொம்ப அளவுக்கான ஹாஸ்பிட்டல் தான். இங்க எல்லா இடத்துலயுமே நமக்கு ஆளுங்க தெரிஞ்சவங்க எல்லாமே இருக்காங்க. நான் விசாரிக்கிறேன் எங்கேயுமே வரவேனட்டாங்க, நல்லா பாத்துக்கோங்க. நைட் ஒரு 11:30 இருக்குங்க, நைட்டு 11:30 மணிக்கு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கா,
ரொம்ப நரக வேதனை எனக்கு, ரொம்ப ரொம்ப கொசு கடிக்குது. எங்கனால முடியல, கொசு கடிக்குது. உடம்பாஸ் வாங்கி தங்க சொல்ற இவரு போய் அங்க பக்கத்துல இந்த மெடிக்கல்ல போயிட்டு உடம்பாஸ் வாங்கிட்டு வந்து குடுக்கற என்ன தடவிட்டு என்னால முடியல. நான் செத்துறேன், நான் வாழணும்னு நினைக்கல. என்ன கொண்டு போய் எங்க வீட்டுல விட்டுருங்க, நான் எங்க வீட்லயே செத்துறேன் அப்படின்னு சொல்றேன். எங்க அம்மா கம்முன்னு இருக்கணும், கம்முன்னு இருக்கணும். நீங்க என்னை அடக்கி சமாதானப்படுத்தி என்னை கொண்டு போய் ஆக்சிஜன் லெவல் பெஸ்ட் குறையதான் மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு குறைஞ்சிட்டே இருக்கு. அதாவது நடந்தா மட்டும் ஆக்சிஜன் எப்படின்னு தெரியல. அதாவது நல்லா பாத்துக்கோங்க, அட்மிட் ஆகல. அதாவது நாங்க ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. அன்னைக்கு நைட் ஃபுல்லா நட் ரோட்ல நிக்கிறோம். நாங்க ரெகுலரா பாக்குற ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடி போன் பண்றோம், எம்டி கிட்ட பேசுறோம். அவங்க இருந்துகிட்டு இருங்க நாங்க சொல்றோம், இருங்க நாங்க சொல்றோம்ட்டே இருக்காங்க. யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரிசல்ட்ஸ் இருப்பாரு, அப்புறம் அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ பெஸ்ட் ஜிஹெச்க்கு போ, பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஜிஹெச் போறதுக்கு மனசே வரல. அங்கேயா போறது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து மறு உயிர் கொடுத்தது ஜிஹெச். வாசல்ல போய் கால் எடுத்து வைக்கிறேன் அப்படி டவுட் ஃபுல்லா அப்படி மயக்கப்பட்டு விழுவாத குடும்பம் தான். என்னால முடியவே இல்லைங்க, உட்காந்துட்டேன் அப்படி படியிலே உட்காந்துட்டேன். என்னால நான் ஒரு ஸ்டெப் இதுக்கு மேல எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். ஏன்னா ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. அப்படியே உழுவாத குறைய அப்படியே விழுந்துட்டான். வைரஸ் வந்து பரவிடுச்சு, உடம்பு ஃபுல்லா நிறைய பரவிடுச்சு. என்னால நடக்கவே முடியல. அப்புறமேட்டுக்கு இவருதா வந்து உட்காந்து வச்சு வீல் எடுத்துட்டு போவாங்களா, அந்த வீல் எங்க இருக்குன்னு தெரியவே இல்லை. அந்த அந்த வார்ட் பாய் யாருமே இல்லவே இல்லை. அந்த வீலை போய் எடுத்துட்டு வந்து இவர் என்ன உட்கார வச்சுட்டு தேர்ட் ஃபுளோர் வரைக்கும் போய் தள்ளிட்டே போனாரு. தள்ளிட்டே போயிட்டு எங்க கொண்டு போய் விடுறது என்னன்னே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம். ஒரு நர்ஸ் சொன்னாங்க, இல்லங்க இங்க யார் உங்களை வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லங்க ரொம்ப அவங்களால முடியலங்க, மூச்சு விட முடியலங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களை கூட்டிட்டு வரது இங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல இல்ல உங்க காலில் கொண்ட விழுகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கேச்சுட்டாரு. என்னால முடியல, ரொம்ப இருந்துகிட்டே இருக்கேன். அப்புறமேட்டுக்கு ஒரு பெட்டு எங்களுக்குன்னு இருந்தது. அந்த பெட்ல போய் படுத்து ஆக்சிஜன் வந்து மூக்குல எப்படி வைப்பாங்கல்ல, அது வச்ச வாட்டி தான் ஆக்சிஜனே சேலம் ஃபுல்லாவே கிடைக்கல. எனக்கு ஜிஹெச்ல வந்து நல்லா ஆக்சிஜன் கிடைச்சது, எனக்கு ஆக்சிஜன் கிடைச்சது. டூ டேஸ் வந்து ஆக்சிஜன் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஆக்சிஜன் வச்ச வாட்டி தாங்க நல்லாவே இருந்தது. அப்புறம் இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், இவங்க அந்த எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆனால ஒரு அதாவது நிறைய லேடிஸ் செத்துக்கிட்டே இருந்தாங்க. எதுவுமே நான் இவங்ககிட்ட சொல்ல, ஆக்சுவலா அந்த பெட்டு கிடைச்சது கூட அந்த மேடத்துக்கு தெரியாது. நைட்டு ஒரு பிரெக்னன்ட் லேடி இறந்துட்டாங்க. தன்னவங்க 15 நாள் தன்னவங்க நார்மலா இருக்கவங்க இருக்காங்க, கொரோனா வந்தவங்க இருக்காங்க. அந்த பெட்டை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. நாங்க அட்மிட் ஆனோம்னா அங்க இருக்க எல்லாமே ஒரு 30-40 பேர் கிட்ட இருக்காங்க. எல்லாமே அந்த பெட்டை வந்து ஃபோகஸ் பண்றாங்க. நேத்து தானே இந்த பொண்ணு நைட்டு தானே இருந்துச்சு, காலையில வந்துட்டாங்களே அப்படின்னு எனக்கு அதெல்லாம் சொல்லல. சிடி ஸ்கேன் எடுக்கணும்னாங்க, நம்ம வெளியே எடுத்து ஸ்கேன் பண்ண போகிறத செல்லாதுட்டாங்க. அதுக்கப்புறம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் சிடி எடுக்கிறதுக்கு வீட்ல உட்கார வைக்கிறேன். முடியல, ஏன்னா டவுன் ஆயிட்டு ஃபுல்லா ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் என்னால சுவாசிக்க முடியும். திரும்ப தேர்ட் ஃபுளோர்ல இருந்து கீழே வந்து எடுக்கிறோம். கீழே என்னால முடியவே லைனா எல்லாம் இரும்பிக்கிட்டே. அதுல ஒரு 200 பேர் இருக்கு, டோக்கன் 200, 300, 400 போயிட்டு இருக்கு. நல்லா எந்த நியூஸ் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னா, சேலம்ல ஒரே டைம்ல கொரோனா வந்து 4 பேர் இறந்து பக்கத்து பக்கத்துல போட்டிருந்தாங்க. அப்ப அந்த நியூஸ் வரும்போது நான் சிடி ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நியூஸ் அந்த நியூஸ் பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் சேலம்ல தீவிரமா சரி கொரோனாவுக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லி பக்கத்துல இடத்த உடனே டெவலப் பண்ணாங்க. ஒரு 1 வீக்லயே அந்த இடத்த டெவலப் பண்ணாங்க. அந்த டைம்ல கீக்கி உள்ள இருக்கா, நான் வெளியே சிடி ஸ்கேன் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் வாங்குறதுக்கு அந்த டெட் பாடிஸ் எல்லாம் நான் பாத்துட்டு இருக்கேன். புறத்தை எப்படி தெரியுமா தூக்கி போட்டாங்க, குப்பை தூக்கி போற மாதிரி போட்டிருந்தாங்க. என் வாழ்க்கையிலேயேங்க சிறப்பு சலுகை வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்து நான் அன்னைக்குதான் பாக்குறேன். கீர்த்திக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாமதான் வச்சிருந்தாங்க. நான் இதை சும்மா சாதா ஃபீவரா இருக்கும் சரியா போயிடும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கு மேல போய் நான் படுக்க வச்சுட்டாங்க. என்னால சாப்பிடுறதுமே புள்ள தண்ணி குடிக்கல. என்ன மாதிரி தண்ணி பிரெக்னன்சியா இருக்கும் போது யாருமே குடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கொரோனா டைம்ல என்ன மாதிரி தண்ணி குடிக்காம யாரும் இருந்திருக்கவும் மாட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னா கூட ஒரு ஆப்பிள் வந்து ஒரு 8 பீஸா கட் பண்றோம் அப்படின்னா பாலு பன்னு திரும்ப வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தொட்டுக்க சாம்பார் அந்த மாதிரி திரும்ப 11 மணிக்கு திரும்ப பால்
பண்ணேன். திரும்ப வந்து 12 மணிக்கு லஞ்சு ஏதோ ஒரு சாத வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி, திரும்ப ஈவினிங் வந்து மிளகு மஞ்சள் போட்டு ஒரு பால், அப்புறமேட்டுக்கு ஒரு சுண்டல் தந்துருவாங்க. இவளுக்கு வந்து எப்படியாவது சாப்பிட வைக்கணும், பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்ப வந்து இவளை சாப்பிட வைக்கிறது மட்டும் தான் என்னோட பெரிய கோலா இருந்தது வச்சுக்கோங்க. அப்ப டாக்டர் கூப்பிட்டு இருந்தாங்க. டாக்டர் கூப்பிட்டு, பருப்பா என்ன உனக்குலாம் அறிவு இருக்கா, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு அறிவு இருக்கா, 15 நாளா இருக்குங்கிற, நீ வரல அப்படிங்கிற, அறிவு இல்லையா, என்னதான் நீங்க எல்லாம் இருக்கீங்க, இவ்வளவு கொரோனா பீக்ல போயிட்டு இருக்கு, வந்து பாக்க மாட்டீங்க, எங்களால காப்பாத்த முடியாதுப்பா, பாரு கொரோனா ஃபுல்லா பரவிடுச்சு, அதாவது 20 மாதிரி ஒரு சிடி ஸ்கேன் லெவல் வச்சிருந்தாங்க, அதுல வந்து 17 கிட்ட வந்துருச்சு உங்களுக்கு, எங்களால காப்பாத்த முடியாதுப்பா, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றதை பண்றோம் அப்படின்னு சொல்லும் போதே என் கண்ணுல தண்ணி ஊத்துது. ஏன்னா அந்த டாக்டர் வந்து ஜட்ஜ் பண்ணா 90% வந்து ஃபுல்லா லங்ஸ் எல்லாம் பரவிடுச்சு, நல்லா லங்ஸ் உணர முடியும், செத்துருவா செத்துருவான்னு சொல்ற போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த நேரத்துல நினைச்சு பாருங்க, குழந்தைய காப்பாத்த முடியாதுங்கிறாங்க, பாருப்பா காப்பாத்த முடியாது, செத்துருவா, 2 டைம், 2 வந்து நல்லா, நான் சொல்றேன் மேடம், இல்லங்க மேடம் நல்லா தான் இருக்காங்க மேடம், நேத்து வந்ததோட இன்னைக்கு கொஞ்சம் பா இப்பப்பா தெளிவு கொடுத்துதான் இப்ப மறுபடியும் டவுன் ஆயிடுவாங்க, அதை நீ எல்லாம் எனக்கு கேட்க கூடாது சரியா, வந்து சும்மா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால அதான் அந்த இடத்துல முடியவே இல்லை, குழந்தைய பாக்கணுமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபியே எங்களுக்கு அப்படியாச்சு, அடுத்து இப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டே இருக்கு, குடும்பமே அழுகுது, எல்லா சுத்தி இருக்க எல்லா குடும்பமும் அழுகுறாங்க, என்னடா இது, இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளவு ஒரு சோதனை. ஆனா வந்து இந்த விஷயம் எனக்குமே தெரியாம வச்சிருந்தாங்க, எங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியுது, எங்க அம்மாக்கு மட்டும் தெரியும். இவர் வந்து உடனே வந்து மீனாணிக்கு போன் பண்ணி அழுவாங்க, அவங்க உடனே வந்துட்டாங்க. எங்க இவர் வந்து எங்க அம்மாட்ட நீங்க யார்ட்ட சொல்றதுன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எங்க வீட்டுல நாங்க யார்ட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்லி அம்மா கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ரொம்ப உடஞ்சிட்டாரு, ஏன்னா குழந்தை இல்ல பொண்டாட்டி இல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, சரி என கூப்பிட்டு வந்து மாதிரி செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்ல எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். அப்படி அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப ரொம்ப யாரும் மிஸ் பண்ணா அப்படின்னா எங்க பெரியப்பாவை வந்து நினைச்சேன். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு போன வாட்டி அவர்கிட்ட நான் பேசவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை, நான் அவரை மட்டும் நினைச்சேன் எங்க பெரியப்பா என்கிட்ட பேசுவாரா, இப்ப எனக்கு கொரோனா வந்துச்சு இல்ல நான் செத்துருவோம் தானே, அவர் என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். நல்லா பேசுவாங்க உங்க பெரியப்பா நாளைக்கு வரா அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரு. ஏன்னா எனக்கு வேலிடிட்டி 2 தான், நாளைக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாரு இவரு. சரி எங்க பெரியப்பா வருவாரு, நானும் ஆசையா இருந்தேன் ரொம்ப ரொம்ப, சரி வருவாரு நம்ம வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட யாருமே பேசல. சரி ஓகே இப்படிதான் போல எல்லாம் கல்யாணம், சரி நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் அவங்களும் கோபமா இருக்காங்களாட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நாம விட்டுட்டோம். ஒருவேளை செத்துருவான்னு சொல்லி தான் வந்து பாத்திருப்பாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, அது ஒரு இது. அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்கு, நல்லா ரெகுலரா டேப்லெட்ஸ் எடுத்தாங்க. டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க சாப்பிட்றதுல மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும்ட்டாங்க, இதை எனக்கு யாருகிட்டயுமே சொல்ல, எனக்கு ஒரு கோவம் வந்துகிட்டே இருக்கு, சாப்பிட மாட்டேங்கிறா, கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன், காலையிலே உழுவ ஆரம்பிச்சிட்டேன், கித்தி கித்தி ப்ளீஸ் கித்தி சாப்பிட்டு கித்தி சாப்பிட்டு கித்தி சாப்பிட்டு கித்தின்னு எதேதோ கம்பல் பண்ணி என்னோட கோல் வந்து இவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட வைக்கணும், இது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பண்ண தப்புனால வந்ததுங்க. இதுக்கும் இன்னும் சீரியஸான விஷயங்கள் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொரோனா விட பயங்கர சீரியஸான விஷயமும் இன்னும் எங்களுக்கு நடந்தது. எனக்கு வந்து விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்தாங்க, அப்புறமேட்டு நல்லா ஃபுட்டு கொடுத்தாங்க. 10th எனக்கு வந்து நல்லா நான் நிறைய ஸ்விக்கில் ஆர்டர் பண்ணி நிறைய சொமேட்டோலையும் ஸ்விக்கில இருந்தவங்க எனக்கு கடவுளா கூட வாங்க முடியாது, நைட்டு வேணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த அண்ணாங்க எங்களுக்கு ஒண்ணு வந்து கொடுத்துட்டு போனாங்க. நான் நிறைய நான்வெஜ்ஜஸ் சாப்பிட்டேன், நிறைய ஃபுட் சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் கொரோனா வந்துட்டு பிரான் சாப்பிட்டேன், எனக்கு அப்ப அப்பயே என்னோட தொண்டையில இறங்கல எதுவுமே, இருந்துமே விடக்கூடாது இருந்தா சொம்ப டவுன் சொல்லிட்டு இவர் எனக்கு ஊட்டி விட்டுட்டே இருப்பாரு. நான் சாப்பிட்ட பிளேட்ல இவர் சாப்பிடுவாரு, தனித்தனியா பிளேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் சாப்பிட்ட பிளேட்ல நான் சாப்பிட்டு முடிச்சவாட்டி எனக்கு போதும் சொல்லிடுவேன், இவர் சாப்பிடுவாரு.
அந்த மாதிரிதான் இருந்தது. எங்க அந்த டைம்ல நினைச்சோம் எங்களோட ஒரு இது வந்து ஒற்றுமையா இருந்ததுனாலயும் நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவரும் என்ன ஒதுக்கி வச்சிருந்தாருன்னா அந்த ஒரு இதுலயே நான் இதா இருந்திருப்பேன். என்னடா நம்மள ஒதுக்கி வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நான் குடுக்கற மோட்டிவேஷன் எல்லாம் இருக்கட்டும், நான் பக்கத்துல இருந்துகிறதா இருக்கட்டும், நாங்க இவரு கொரோனா இல்ல அப்படிங்கிற மாதிரி பலகாரம் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். சோ அம்மா மட்டும் என் கூட இருந்தாங்க. இவர் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப காலையில எழுந்திரிச்சு வந்துருவாரு. இந்த மாதிரி மீனாணி ஒரு 2 டேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க வந்து பாப்பா நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க இருக்க வேணா, நீங்க ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு அவங்களும் ஒரு 2 டேஸ் இருந்துட்டு ஒரு கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிட்டு அப்புறமேட்டு அவங்களும் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துட்டு என்னோட நாங்க தனியா வீடு எடுத்தோம். அதுல ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் போறாங்க. ஒரு வாரம் பதினஞ்சு நாள் கழிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம சப்ஸ்கிரைபராட்ட ஒரு டாக்டர் வந்து பேசினாங்க. நான் என் குரலை கேட்டு திரும்பி பார்த்தேன், இந்த மாதிரி நீங்க எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும், நம்ம சேனல் வச்சிருக்கணும். ஆமா, அந்த மீனாக்கா சேலஞ்ச் இந்த வெயிட் லாஸ் குறைக்கிறது. ஆமாங்க மேடம் அப்படின்னா, அதாவது அவங்க வந்து ஸ்டூடெண்ட் தான் இருக்கு, பட் இருந்தாலும் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இறந்துருவோம்னு சொல்லியிருக்காங்கன்னதுக்கு, இல்ல அந்த மாதிரி வாய்ப்பு குறைஞ்சிருச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா சாப்பிட மட்டும் வைங்க அப்படின்ட்டாங்க. இதுல நல்ல ஒரு ஹைலைட் என்னன்னா, நாங்க ஒரு 15 டேஸ் 20 டேஸ் கிட்ட நாங்க அவங்க ஏய் நீ எதுக்கு நடந்த, நடக்க இருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து 10 நாள் வந்து ஜிஹெச்ல வச்சிருந்தாங்க. சரியாகி 10 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு அனுப்பி 1 மாசத்துக்கு வந்து நீங்க வந்து வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவாரண்டைன் பண்ணணும். குவாரண்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் 15 டேஸ் அது குவாரண்டைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 மந்த்ருக்கு சொன்னாங்க கம்பல்சரி. பட் இருந்தாங்க 15 டேஸ் அந்த டைம்ல வந்து 9 மாசம் பாப்பாக்கு ஸ்கேன் பாப்பாங்கல்ல, அப்ப என்ன சொன்னாங்கன்னா தண்ணி கம்மியா இருக்கு பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடியாது, நம்ம பிளான்ட் சிசிக்ஷனாவே போய்க்கலாங்க அப்படின்னு சொல்லி நான் எங்க வீட்டு கிட்ட சொல்லிட்டேன். ஓகே நம்ம அங்கேயே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அங்க போய் செக்அப் பண்றோம். அப்பர்னா சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க போறோம். அங்க போய் பார்த்தா அந்த மேடம் வந்து இல்ல நாங்க பாக்கல, கொரோனா வந்துருச்சு, கொரோனா பயப்படுறாங்க எல்லாரும், வேணா வேணா சொல்றாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ரிஸ்கியான வேலை, நாங்க பேபி உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கட்டே தெரியவே தெரியாது. எடுத்துக்க முடியாது என்ன குரூப்
அணுக்கள் ஒரு டைம் ரெண்டு டைம்ல தெரிஞ்சதா பரவாயில்ல, நிறைய டைம் செக் பண்ணனால அது எங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி போடா நல்லா பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட நாங்க எங்க பேச ஆரம்பிச்சோம் இந்த ஒரு பேபி பெத்து எடுக்க மட்டும் இவ்வளவுதான் கஷ்டம் கிடையாது, சரி போன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு விருப்பம் இல்லாம ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல பணம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50K கிட்ட ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு 7 டேஸ்லயே வந்து ஒரு 25-30-30 ஆனா பிரச்சனை சரியாகல. நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு 15 டேஸ் இருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணுனாங்க, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே போகல. நான் ஒரே வார்த்தையே சொல்லிட்டேன், வேற ஹாஸ்பிட்டல் போகலாம், சேலம் நம்ம பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, எஸ்பிஎம் ஹாஸ்பிட்டல் அங்கே போகலாம். அங்கதான் வந்து எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி ஒர்க் பண்றாங்க. லாஸ்ட் மினிட் எந்த டாக்டருமே எடுக்க மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க, ஒரு வாரம் தான் இருக்கு. ஆனா வந்து காயத்ரி மேடம் இந்த டைம்ல நீங்க இதை விட பாக்குறீங்களோ பாக்கலையோ, உங்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல நீங்க வந்து என்னை எடுத்து சரி நான் இந்த சிசிரியன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 டேஸ் தான். அப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஜிஹெச்ல ஆஸ்பிரின் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். அந்த டேப்லெட் வந்து நிறுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க, 5 டேஸ் நிறுத்திட்டு அப்புறமேட்டு தான் நாங்க டெலிவரி பண்ண முடியும் சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து பிக்சட் ஆயிட்டோம், சரி எப்படி சி செக்ஷன் தானே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், இந்த டைம்ல வந்து பேபி வந்து பார்ன் ஆகிறப்ப நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நல்லா பார்த்துட்டு வெட்னஸ்டே வச்சிருந்தோம். அப்புறம் ஆஸ்பிரின் டேப்லெட்னால ஒரு 2 டேஸ் தள்ளி போகி 5 டேஸ் ஆயிடும் வாட்டி ஃப்ரைடே, கரெக்டா ஃப்ரைடே. இன்னொரு விஷயம், எங்க பாப்பா வந்து எங்களுக்கு பாப்பா அது அப்படின்னு வந்து நாங்க நினைச்சி அதை நாங்க எடுக்கல. நிறைய பேர் கேட்டாங்க உங்களுக்கு பாப்பான்னு முன்னையே தெரியுமா, அதனால வெள்ளிக்கிழமை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க, இல்ல இல்ல எங்களுக்கு பாப்பா என்னால தெரியாது, நாங்க பையன் நினைச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்புறமேட்டுக்கு கடைசி மினிட்ல லாஸ்ட் மினிட்ல போய் என்ன ஸ்கேன் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. காயத்ரி மேடம் பார்த்தாங்க, என்ன பார்த்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குடா, அது என்ன ஏதுன்னு பாக்கலாம், பாத்துட்டு நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேபி மட்டும் ஆமா இது பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் கடைசி மினிட்ல வந்து நம்ம எந்த செக்கப் போனால அங்க இங்க நான் உடனே அலைய வைக்கல. கடவுள் இருக்காரு, கடவுள் மேல பாரத்தை போடு, நான் வந்து உன்னோட பாப்பாவை பெத்து கொடுக்கறேன், எடுத்து தரேன் உங்ககிட்ட, நீ நல்லபடியா பெற்றுக்கோ. ஒரு 2-3 டெஸ்ட் மட்டும் எடுக்க சொன்னாங்க, அப்புறம் ஒரு ஸ்வாப் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்வாப் மட்டும் இருந்தா போதும், எப்படி நெகட்டிவ் தான் வரும். என்ன விட என்னோட டாக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க. விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தியா கேட்டாங்க, இல்ல இல்ல சொல்லி, அதாவது நான் போய் புரிய வைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே எங்க அண்ணி புரிய வச்சுட்டாங்க. எல்லாமே இப்படி இப்படி அவ லைஃப்ல நடந்துச்சு, இப்படி இப்படி ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஜெர்னில இருந்து பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, அவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. நாங்க இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு இது பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. எந்த ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான விஷயத்த எடுத்திருக்கவே மாட்டாங்க. காயத்ரி மேடம் வந்து ரொம்ப துணிச்சலோட இதை எடுத்தாங்க. எடுத்துட்டு அப்புறமே நாங்க வந்து டெலிவரிக்கு போறோம், முன்னாடி நாள் வந்து அட்மிட் பண்ண சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறோம். போயிட்டு எல்லாமே ரெடி பண்றாங்க. நாங்க கொடுத்த டைம் தான் 9:15 to 9:45 வந்து பாப்பா எடுக்கணும். நான் கொடுத்துட்டேன் தான். நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து எல்லா ட்ரெஸ்லாம் போட்டு, அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு, எல்லாம் கேப்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்றாங்க. நான் வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறேன். சுத்தி என்னை சுத்தி எல்லாருமே இருக்காங்க. இது நின்றுட்டு போய் பார்த்து பத்திரமா இருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு இவ்வளவு பெரிய ஜேர்னிக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பிரின்சஸ் எங்களுக்கு கிடைக்கிறா, எங்க நமஸ்ரீக்கா. எனக்கு வந்து மயக்க ஊசி போட்டுமே வந்து நான் வந்து மயக்கம் ஆவே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன பேபின்னு தெரியணும், இந்த பேபி கொசன நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ பேர்கிட்ட அசிங்கமா கெட்ட பேர் வாங்கிக்கிட்டேன், இந்த பேபி தான் எங்களோட வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மயக்கம் ஆவே இல்லை. மயக்க டாக்டர் நான் கேட்கறேன் காலையில போறேன், அதுக்கு முதல் நாள் நைட் வந்து என் கையை பிடிச்சிட்டு நான் இல்லனாலும் குழந்தைய பாத்துக்கணும் லூஸ் மாதிரி உடற ஆரம்பிச்சிட்டா, நான் என் செத்துட்டனாலும் சரி பாப்பா பாத்துக்கோங்க அப்படி எல்லாம் சொல்றேன், அப்படிலாம் ஆகாது அப்படி சொல்றாங்க. அப்புறம் நான் கேக்குறேன், சார் பேபி கேர்ளா பேபி பாய் அப்படின்னு கேக்குறேன், இட்ஸ் பேபி கேர்ள் அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்பயும் ஒரு பயம் என்னன்னா கருப்பா இருப்பாளோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு.
சரி கர்ப்பத்தை என்ன வெளியேந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் ஐசியில் வச்சிருந்தாங்க, ஒருத்தவங்களும் என்ன வந்து பார்த்துட்டே போனாங்க. அப்புறம் நார்மல் வார்டு வந்து வெளியே வந்தோன்னா பாப்பா வந்து மீனாக்கா தான் பாப்பா எடுத்த உடனே தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு ஆயமாவட்டும் அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. பாப்பா பார்த்து ஆளாளு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க, வாயடி வாயடி அந்த மாதிரி சொல்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ஒரு 2 days நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், என்னோட யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரி பண்ணிட்டு வந்தேன், கேட்டுட்டே இருப்பேன் நான் செத்து போயிருந்து என்ன பண்ணிருப்பேன் அப்ப நான் பிரியா வருவேன். ஓகே, இதுல இருந்து என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன டேப்லெட் தானே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எடுத்துக்காம மிஸ் பண்ணாதீங்க. அந்த டைம்ல வந்து கொரோனா வந்துருச்சா, வீடை காலி பண்ண சொல்றவங்களோ, ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ண சொல்லிடுவாங்களோ, நான் பயந்து பயந்து எங்க போவோம், ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு பொய்யெல்லாம் கூட சொன்னேன். ஏன்னா வீடை காலி பண்ண சொல்லிட்டு நான் எங்க போட்டோம், ஏன்னா கொரோனாவா, ஏன் நீ போய்ட்டு இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. ஏன்னா கொரோனா ரெண்டாவது வந்து வச்சு செஞ்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாதாரணமா போயிடுச்சு, ஆனா அது ரொம்ப செக்யூரா இருந்தோம். செகண்ட் வேவ் பாத்தீங்கன்னா சாதாரணமாக இருந்தோம், அது நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. அதனால வந்து இந்த கொரோனா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான், வீட்டுக்குள்ள தொட்டுக்கிட்டுன்னு இல்லை, மனதளவில் நம்ம ஒரு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த கொரோனாவை வென்று வர முடியும். அதை நாங்கள் கொடுத்தோம் கீர்த்திக்கு, எங்கள் வீடு சைடாக இருக்கட்டும் அவங்க வீடு சைடாக இருக்கட்டும், கொடுத்தோம் அந்தளவுக்கு அன்பை கொடுத்தோம், வெளியே கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த வீடியோ வழியாக இவங்களாம் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, குறிப்பிட்டவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சொமேட்டோ டெலிவரி பண்ணவங்க, ஸ்விக்கி டெலிவரி பண்ணவங்க, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் கொரோனா டைமில் திறந்து வச்சுருந்தாங்க, குட்டி குட்டி கடை தான், ஏன்னா பெருசாக அது குட்டி பொருள் தான், ஆனால் அந்த டைமில் நிறையா யூஸாக இருந்தது. ஏன்னா அந்த வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், ஃப்ளாஸ்க் கொடுத்தவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து கடவுளாக இருந்த ஜிஹெச்ல இருந்த எல்லாத்துக்குமே, அதாவது துடைக்கிறவங்க கூட்டுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவங்களாம் பார்ப்பாங்களாம் எனக்கு தெரியாதுங்க, நான் பொதுவாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதாங்க, அவங்களோட அன்பு அவங்களோட உண்மை தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், இவங்க தாங்க நம்மளை காப்பாற்றினது. கீர்த்தி வந்து இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சியில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கேளுங்க, அதை மேபி வீடியோ பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கேன்ஸ் எடுக்கிறதா இருக்கும், அதெல்லாம் குப்பை மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்தனால உங்களுக்கு மேபி ஏதோ வீடியோஸில் டவுட் இருந்தது, ப்ரெக்னன்சியில் ஏதோ டவுட் இருக்குது, எந்த மந்த் ஸ்கேன் போகணும், ஏன்னா ஸ்கேன் மட்டுமே நாங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோம், மேபி பெரிய ஜீனியர்ஸ் ஆகலனாலும் சரி நிறைய கத்துக்கிட்டான், இப்போதைக்கு பாய், நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை நாங்க மீட் பண்றோம். நான் கிக்கி, பாய்.